கர்த்தராக இயேசுவின் உன்னத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் உங்களை தொட்டு உங்கள் இதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாம் அதிகமாக அவர் கொடுத்து அவர் மகிமைப்படுவாராக. எப்பொழுதும் ஜெபியுங்கள். வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் தனிமையில் சென்று வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் அவருடைய வார்த்தை வழியாய் தன்னை உங்களுக்கு அற்புதமாய் வெளிப்படுத்துவார். 147 சங்கீதத்தில் 3 வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். எத்தனை அற்புதமுள்ள தகப்பன்! இன்றைக்கு உலகில் நடக்கும் நன்றி கெட்ட பல சம்பவங்கள், நாட்டில் நடக்கும் கேடுகட்ட அநேக அநீதிகள், குடும்பங்கள் நடக்கும் வாக்குவாதங்கள், நீ நான் என்ற போட்டி பொறாமைகள், பெற்றோரை பிள்ளைகள் செய்யும் அநீதிகள் அவர்கள் உள்ளங்களை உடைத்து விடுகிறது. தேசத்து சம்பவங்கள் ஜனங்களுடைய சமாதானத்தை உடைத்திருக்கிறது. சண்டாளர்கள் எங்கும் தலைவிருத்து ஆடுகிறதுனால சமாதானங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சர்வத்தை உண்டாக்கின தேவன் சிங்காசனத்திலிருந்து அவர் செயல்படுகிறார். அவர் இருதயம் நொறுங்குண்டவர்கள் காயங்களை கட்டுகிற தேவன். ஆமாம் நண்பர்களே, ஒவ்வொரு தனி மனித வாழ்விலும் அவர் ஒவ்வொருடைய இதயத்தின் காயங்களை கட்டுகிறவர். அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள நோய்களை நீக்குகிறவர். ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். அவரை தேடுகிறவர்கள் வாழ்க்கையில் மகிமையானவைகளை கொண்டு வருகிற கர்த்தர். அவருடைய சமூகத்தை நாம் நாடி ஜெபிக்கும் பொழுதெல்லாம், அப்பா பிதாவே என்று தேடும் போதெல்லாம், நம்மை தள்ளாத தேவர், நாம் ஆராதிக்கிற தேவர். ஆகவே என் அன்பான தேவ ஜனமே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ, தொழில் பார்க்குற இடத்திலோ, நீங்கள் உறவினர்கள் மத்தியிலேயோ, நீங்கள் நேசித்த நண்பர்கள் மத்தியிலேயோ நீங்கள் காயம் பட்டிருக்கலாம் உள்ளத்தில், கர்த்தர் இயேசு அந்த காயங்களை கட்டி எடுப்புகிற தேவன். அவர் ஒருவரே நமது பலவீனங்களையும் நோய்களையும் குணமாக்குற தேவன். அவர் ஒருவரே. யார் நம்மை விட்டு மறந்தாலும் தேவன் நம்மை மறக்காதவர். தாயிலும் சிறந்தவர். ஆகவே நண்பானவர்களே, அந்த கர்த்தரை நாம் பற்றி கொள்வோம். அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசிப்போம். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உலகம் முழுவதும் தீமைகளால், அநீதிகளால், சுயநலவாதிகளால், பொய்யர்களால், துன்மார்க்கர்களால், ஏமாற்று பேர்வழிகளால், சண்டாள கூட்டங்களால் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷருடைய இதயமும் காயம்பட்டு கிடக்கிறது. பிள்ளைகளுடைய நன்றிகட்டத்தனம் பெற்றோர்கள் உள்ளங்களை காயப்படுத்துகிறது. கணவன் மனைவி உறவில் ஒரு தீமை, ஒரு கேடு காயப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயங்களின் காயங்களை கட்டுகிற தேவன் நீர். தேவனை, ஒவ்வொருடைய நோய்களையும் ஆண்டவரே நீ தாமே ஆற்றுகிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், அற்புத சுகத்தை கட்டளிடுகிற தேவன், என்னோடு ஜெபிக்கிறவர்களுக்கு அப்படியே நீ செய்கிறீர். உம் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.